Muhammad bin Idris al-Shafi'i, Imam Shafi'i rahimahullah. Kelly Padadavaril, Imam Shafi'i Purtavarikum, Sinna Vedla Hifil Pantar, Quran. Yale Vedal Quran Hifil Pantar. Itna Vedla? Yale Vedla. Ana Nerea Padikala Pola. Aura Anadi. Avarum Ura Anadi, Nerea Padikala or Pogale. Our Kakuda Virupoma interest in the Turea Rima. Ede Amberid. இதுதான் அவருக்கு கூடுதலாக இருந்தது. கூடுதலா அதுல என்ன அவர் சொல்வார் இமாம் ஷாஃபியி, நான் 10 என்னா 9 கன்ஃபார்மா படுமன்னுவார். எப்படி 10 நான் எறிந்தேன் என்று சொன்னால் 9 என்ன செய்யும்? உறுதி ஒன்று தான் என்ன செய்யும்? எனக்கு மிஸ் ஆகும். அந்த அளவுக்கு நான் அதுல இருந்தேன். இப்படி தான் அவர் இருந்தார். ஆனா என்ன காரணம் அந்த அளவுக்கு அவர் போறதுக்கு குர்ஆனை மனமிட்டு இந்த மாதிரியான லெவலுக்கு அவருடைய விளையாட்டாக அல்லது இந்த மாதிரியான உடற்பயிற்சி என்ற பகுதிக்கு அவர் திரும்பி போறதுக்கு என்ன காரணம் என்றால் இப்ப நான் சொன்ன இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய வறுமை சொன்னனே இதையெல்லாம் தாண்டிய உச்சகட்ட வறுமை படிப்பதற்கு பணமில்லை ஒரு 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 பேப்பர் எடுப்பதற்கு என்னது பணமில்லை ஒரு நோட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுப்பதற்கு பணமில்லை இமாம் ஷாஃபியி சொல்கிறார் நான் அன்றைக்கு அந்த அதாவது மக்தபுகள் இருக்குமே இந்த மாதிரி படிப்பிக்க கூடிய இடங்கள் அங்க போய் நான் குர்ஆன் ஓதுவதற்கு போவேன் அப்ப பணமில்லை என்பதனால என்ன செய்யல என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அங்க ஏதா கட்டணுமே அதற்குரிய பணமில்லை என்பதனால என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாத நிலையில நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஆசிரியர் இல்லாத நேரத்தில் அவருடைய அவர் ஏதேன பாடமெல்லாம் குர்ஆன் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அதை நான் என்ன செஞ்சேன் நான் அவங்கள திறமை உள்ளவர் நான் சொல்லி கொடுத்தேன் இது அவர் என்ன செஞ்சார் பார்த்தார் இதை அவர் என்ன செஞ்சார் அவதானித்த பின்னால நான் இல்லாத நேரங்களில் நீ ஓதி கொடுக்கிறாய் என்பதற்காக அதை நீ செய்வாய் என்பதற்காக ஓதி கொடுத்தனா குர்ஆன் நினைச்சிட கூடாது மட்டுமல்ல ஹதீஸ்கள் எல்லாமே அது சொல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதனால நீ என்னது ஃபீஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை நீ அதை செய்ய அதை என்ன செய்யுங்க என்று சொல்லி அப்படிதான் இமாம் ஷாஃபி படிக்க ஆரம்பிக்கிறாரு சரி என்ன புள்ள அனாதை அவனுக்கு நான் சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும் தாய் நினைச்சாங்களான்னு கேட்டா இல்ல ஒரு நாள் இமாம் ஷாஃபி வருகிறார் தாயிடத்துல உமா நோட் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ன செய்யறதுன்னு நீ ஒன்றுக்கும் பயப்படாத மகனை நான் உனக்கு தாரேன் அப்படி என்று சொல்லிட்டு தாய் போய் அதாவது தீவான் இருக்குதே அரசாங்க இதுகள் எழுதுவார்கள் அந்த எழுதுற இடத்துல அவங்க ஒரு தேவைகளை தான் எழுதிட்டு துண்டை என்ன செய்வாங்க வெளியே வீசிடுவாங்களே அந்த சுபாலாக்கு பக்கத்தில் நின்றுட்டிருக்கிறாங்க தாய் இமாம் ஷாஃபியுடைய தாய் நின்று அவைகள்லாம் சேகரிக்கிறாங்க அவைகளெல்லாம் சேகரித்து அந்த பகுதி அப்படியே கொண்டு இமாம் ஷாஃபி இடத்துல செஞ்சார் கொடுத்தாங்க அடுத்த பக்கத்தில் என்ன செய்ய எழுதுங்க சொல்லி என் தாய் எனக்கு கொண்டு வந்து தந்தாடி இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அடுத்த பக்கத்தில் என்ன செய்ய எழுதுங்கன்னு சொல்லி யாராவது வீட்டுக்கு ஒரு வசதி படைத்தவர் பணமோ ஏதோ ஒன்று கொண்டு தர வந்தால் தாய் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா முடிஞ்சா பேப்பர் கொண்டு வந்து தாங்க முடிந்தால் எழுதுவதற்கான பேப்பர் கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி தாய் என்ன செய்வார் வேண்டிக் கொள்வாங்க என்ற வரலாற்றை இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றார் சொல்றாங்க அப்படி என்றால் அவருடைய உருவாக்கத்துல முழு பங்களிப்பு யாரு தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த தாய் முத்தலபி இமாம் ஷாஃபி முத்தலபி என்று சொல்வார்கள் கஸால பிறந்தவர் எங்க பிறந்தவர் கஸா பலஸ்தீன்ல பிறந்தவர் தாய் என்ன செய்றான்னு சொன்னா 2 வயசுல இவனை படிக்க வைக்கிறதுக்காக மக்காவுக்கு வந்துட்டாங்க 2 வயதிலேயே படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு வந்துட்டாங்க அனாதையாக இருக்கிற நேரத்தில் மக்காவுக்கு அங்கே பல மஜ்லிஸ்களுக்கு அழைத்து சென்று படிப்புக்காக இந்த முழுமையான முயற்சி என்ன செய்றாங்க தாய் எடுக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இப்படி எடுத்த நேரத்தில் இந்த எழுதுவதற்காக அந்த தாய் பட்ட பாடும் வேதனையும் இதுதான் இதையெல்லாம் தாண்டி மாலிக் இப்னு அனஸிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தாயுடைய மிகப்பெரிய லட்சியம் யாரு இமாம் ஷாஃபியை கொண்டு சேர்க்கணும் ஆனா மாலிக் இப்னு அனஸ் லேசாக நெருங்க முடியாது அவர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறார் எடுப்பதற்காக இருந்தாலும் கூட கல்வி தகவல் நிறைய என்ன செய்வாரு பார்ப்பாரு என்பதனால யாரையோ பேசி மக்காவில் உள்ள கவர்னர்ட்ட சொல்றாங்க ஒரு கடிதம் தாங்க நான் கொண்டு போய் மாலிக் என்ன செய்து கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க கடிதத்தை வாலிட்டு இருந்து எடுத்து கவர்னர் இருந்து எடுத்து மதீனாவுடைய கவர்னரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கவர்னர் சொல்லிட்டாரு மதீனாவுடைய கவர்னர் இதை கொண்டு போயெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது அங்கன்ட்டார் யாரு மதீனாவுடைய கவர்னர் சொல்றாரு இமாம் மாலிக் நான் இதெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி இமாம் மாலிக் இடத்தில் மதீனாவுடைய கவர்னர் இவங்க 2 பேரையும் ஒரு சிலரை வச்சு அழைச்சிட்டு போறாங்க அங்க போனால் இமாம் மாலிக் இப்னு அனஸ் இடத்துல சொல்லப்படுகிறது இப்படி கவர்னர் ஒரு கடிதம் வந்திருக்கோம் சொன்ன அவர் வெளியே வரார் வெளியே வந்த பின்னால இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு கடிதத்தை இமாம் மாலிக் வாசித்தார் அந்த மன்னர் என்ன அந்த கவர்னர் என்ன எழுதிக்கிறார்னு சொன்னால், இவர விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுங்க, இவரை படிப்பீங்க, இவர் எனக்கு மிகவும் தேவையானவர், இந்த மாதிரி வசனங்களை எழுதிக்கிறார். பார்த்த உடனே இமாம் மாலிக் இப்னு அனஸுக்கு முகம் சிவந்து போகுது. இப்ப கடிதத்தின் மூலம் படிக்க வைக்கக்கூடிய இந்த நிலைமை இன்றைய நாட்டில் வந்துட்டான்னு கேட்டார். தகுதி பார்க்காம எதுவும் பார்க்காம யாரோ ஒரு கடிதம் அனுப்பினால் அந்த மாதிரி ஒரு நிலைமை படிப்பிக்க வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டில் வந்துட்டா என்று இமாம் மாலிக் சத்தமிட்டார். அப்ப இமாம் ஷாஃபி முன்னுக்கு போனார். இமாம் ஷாஃபி அவர்கள் முன்னே போய் இமாம் மாலிக் இடத்திலே சொல்கிறார்கள், நீங்க வந்து என்னை எடுத்துக்கங்க, என்னைய படிப்பிக்க வைங்க, நான் ஒரு நல்ல முறையில் படிப்பேன், என்னிடத்துல என்னென்ன இருக்குது இதெல்லாம் பேசுறாங்க. இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அப்படியே பார்க்கிறார். கொஞ்ச நேரம் அவர் பேசிக்கொண்டு அவருடைய தைரியத்தையும் அவர் பேசுறதே பார்க்கிறாரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டார் இமாம் மாலிக். இமாம் ஷாஃபி சொன்னார் முஹம்மத். என்னது முஹம்மது என்றார். உங்களுடைய நசப் என்ன? முத்தலபி வரைக்கும் என்ன செய்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனேயே இமாம் மாலிக் சொன்னார், உங்களுடைய முகத்திலே நான் ஒளி ஒளி ஒளியை பார்க்கிறேன். ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மாசியா, பாவத்தின் இருளை கொண்டு அதை அழித்து விட வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்று இமாம் மாலிக் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 8 வருடங்கள் இமாம் மாலிக் இடத்தில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக என்ன செய்தார் இமாம் ஷாஃபி அவர்கள் உருவாகினார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பலஸ்தீனில் பிறந்து மக்காவுக்கு வந்து தெய்வான்களில் பேப்பர் பொருட்கி படிப்பித்து இமாம் மாலிக் இப்னு அனஸ் இடத்தில் மிகப்பெரிய ஒரு மாணவராக வந்து இன்றைக்கு இமாம் மாலிக்குடைய ஒரே மாணவர் என்று நாம் உலகமே தெரிந்தது யாரை? இமாம் ஷாஃபியை தான். முஹம்மது பின் இத்ரிஸ் அஷ்-ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்களை தான் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தாயுடைய கவனம் வேறு எதுவும் அல்ல. ஒரு தாயுடைய கவனம், ஒரு தாயுடைய பராமரிப்பு, ஒரு தாயுடைய பிரார்த்தனை. எத்தனையோ இன்றைக்குள்ள இளைஞர்கள் வேறு வேறு தொழிலெல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் நினைத்து பார்க்கலாம், தமது தாய்மார்கள் அவர்களை ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்தி இருந்தால் அந்த திறமைகள்லாம் வேறு வகையிலெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், வெளிப்பட்டு நாம் வேறொரு இடத்தையெல்லாம் அடைந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிலான எத்தனையோ இளைஞர்களுடைய அந்த இளமை பருவம் என்ன செய்கிறது, வீணாக்கப்பட்டிருப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். فلتخبروا من بعدكم من جاركم أن العطايا حفظ أين واكتساب.